எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை வெளியில விட மாட்டேன்னு கோர்ட் ஆர்டர் வர வாங்கி வச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம எனக்கே விருப்பம் இல்லாம எனக்கே தெரியாம உருவான குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கும் விட மாட்டேன்னு சொல்றீங்க. கேட்டா இந்த குடும்பத்து வாரிசு அப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, விட்டா மறுபடியும் இதுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு கூட ரெடியா தான் இருப்பீங்க. அதனாலதான் என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சேன். நான் மகேஷ்க்கு மனைவியா இல்லங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தவே முடியாது. இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லி அந்த குழந்தையை பெத்து தர சொல்லவும் முடியாது. கோர்ட்ல என் புருஷன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னோட விருப்பம் இல்லாம தொட்டான்னு சொல்லுவேன். இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா? உன் புருஷன் செத்து போயிட்டாரு, குழந்தையோட நிக்கிறாரு, இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வெக்கமே இல்லாம அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்லி உன் குழந்தைகிட்ட நீ சொல்ற. இவரும் அமைதியா அதை கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? ஏன் பிரச்சனையை சொன்னா மட்டும் உனக்கு அசிங்கமா இருக்கா? சுதா, பூர்ணா பேசினது நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அவளை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவ பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. எப்படி ரவி மறக்க முடியும்? மறக்கிற மாதிரி அவ பேசினா, அவ பேசுற ஒவ்வொன்னையும் நான் கேக்குறப்போ என்ன உயிரோட எரிக்கிற மாதிரி இருக்கு. நானும் ஒரு மனுஷதானே, என்னை பத்தி ஏன் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? அவளை நான் என் தங்கச்சியா நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஏன் அவ எதிரியாவே நினைக்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? உங்களுக்கு என்னைக்கு நடந்த விஷயத்தை சொல்லி அவங்களை வருத்தப்பட வச்சிருக்கா? அப்போ உன் அண்ணி வருத்தப்படுறது உனக்கு புரியுது, ஆனா நான் வருத்தப்படுறது உனக்கு புரியல. உனக்கு என்னதான் வேதனை பூர்ணா? உனக்கு என் மேல கோபம் இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா உன்னோட நல்லதுக்கு தான் நான் செஞ்சேன். நீ கன்சீவா இருக்கிறது உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷம்னு நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. கர்ப்பமானா ஒரு பொண்ணு சந்தோஷம் ஆயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு அவ குழந்தை பெத்துக்கிற மனநிலைமை வரணும். அப்ப கர்ப்பமானாதான் அவ சந்தோஷமா குழந்தை பெத்துப்பா. குடும்பத்துக்காக குழந்தை பெத்துக்கிற எல்லா பெண்கள் மாதிரி நான் ஒண்ணு மிஷின் இல்ல. கண்டிப்பா அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல, நான் இந்த வீட்டுல சந்தோஷமாவும் இல்ல. அப்படி நான் சந்தோஷமா இருக்கிறதா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட மடத்தனம் பைத்தியக்காரத்தனம். எனக்கு உன்ன பாக்க பிடிக்கல, பேச பிடிக்கல, உன்கூட இனிமே வாழ பிடிக்கல. ஒரு மனைவிக்கு கணவன் கொடுக்க வேண்டிய நம்பிக்கைய நீ ஒரு தடவை கூட எனக்கு கொடுத்ததில்ல. நீ ஒரு பச்சோந்தி. உன் வீட்டுக்காக இத்தனை நாளா என்கிட்ட நீ நல்ல மாதிரி டிராமா போட்டிருக்க. இந்த அயோக்கியத்தனத்தை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். நான் நடந்துகிட்டது தப்புனா இப்படி நடந்துக்க தூண்டினது யாரு? என்ன உனக்கு எப்ப பிடிச்சது? வீட்டுல எல்லாரோட சண்டை போட்டு உன் பின்னால வரும்போது தானே உனக்கு பிடிச்சது? அப்போ நான் உனக்கு நல்லவனா தெரிஞ்சேன், உனக்காக வீட்டுல எல்லாரும் கூட சண்டையும் போட்டேன், அப்ப கூட நமக்கு குழந்தை வேணும்ன்ற எண்ணம் உனக்கு வரல. அம்மாவை தேடணும், வீட்டை விட்டு போகணும், இதுதானே உன் மனசுல இருந்துச்சு? உன் அம்மாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் குழந்தை வேணான்னு சொன்ன. அம்மாவை கண்டுபிடிக்கிறதா உன் லட்சியம் வர சொன்ன. எப்ப நீ கண்டுபிடிப்போம் அம்மாவை? உன் லட்சியம் உனக்கு முக்கியம்னா அப்ப நீ என்ன பத்தி கவலைப்படல? வாழ்க்கையில ஒரு விஷயத்துல ஒருத்தர் மேல நம்பிக்கை போச்சுன்னா அது திரும்பி வர்றதுக்கு நிறைய நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் இந்த குழந்தைய பெத்து கொடுக்கவும் மாட்டேன், உன்னோட மனைவியா நான் இனிமே வாழவும் மாட்டேன். கோர்ட்ல மீட் பண்ணுவோம். இன்னொரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியாம நீ என்ன கர்ப்பமாக்குனது ஒரு பெரிய கிரைம். நான் சொல்ற மாதிரி நீ வழிக்கு வரலனா உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன இது, வீட்டு விட்டு போற வீட்டு விட்டு போறேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு, நிமிஷத்துக்கு நிமிஷம் உன் குணங்கள் மாறிட்டே இருக்கு. இப்படி திடீர்னு வீட்டு விட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் பூர்ணா? ஆமா, நான் பச்சந்தி பாருங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறதுக்கு வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா திடீர்னு தான் கிளம்ப முடியும். ஒவ்வொருத்தர் கிட்டே வெட்டல பாக்க வச்சு சொல்ல முடியாது. நில்லு. இப்படி வாயும் வயிறுமா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி வீட்டை விட்டு போறது ரொம்ப தப்புமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். தப்ப பத்தி நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க, உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பூர்ணா நில்லு. நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் இருக்கு. என்ன பயமுறுத்துறீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். அந்த கோர்ட் ஆர்டரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வெளியில போனா ரொம்ப கஷ்டப்படுவோட? இந்த வீட்டுல இருக்க கஷ்டத்துக்கு நான் வெளியில போறது எவ்வளவோ மேல். பூர்ணா,
இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருந்தேன்னு வச்சுக்கோயே, அது எனக்கு தான் அசிங்கம். பூர்ணா ப்ளீஸ் பூர்ணா, சொன்ன கேளு. நம்ம குழந்தைக்காவது இந்த வீட்ல இரு. என்ன சொன்ன? குழந்தையா? அந்த வார்த்தைய சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. கட்டின பொண்டாட்டிக்கிட்டே ஒழுக்கமா இருக்க தெரியல, நீ எல்லாம் குழந்தைய பத்தி பேசுறியா? அந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னு நானும் பாக்கிறேன். பண்ணி வாய்ப்பு.